அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனல். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கான ரிட்ரீட் வீடு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா க்ளோரி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்கேன், அதனால் எனக்கு கண்டினியூவாக ஃபுல் டே ரொட்டின் போட முடியல. ஆனால் ஒரு 4 டேஸ் நாங்கள் ஈவினிங்கில் என்ன பண்ணோம் அது எல்லாமே போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பாருங்கள். இதுக்கு மேலே இருக்க பானிபூரி இது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா மழை காலம்ல நம்ம பொறிச்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால பொறிச்சிட போகிறேன். இன்னும் இருக்கு அந்த என்னுடைய பேண்ட்ரி சொல்லுவேன் பாருங்க, என்னுடைய ஸ்டோர் சாமான்லாம் அதுக்குள்ளே இருக்கு. இன்னும் எதுவும் பாக்கெட் 22 ரூபா தாங்க வாங்கினோம், நிறையா இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகிப்போம். பானிபூரி பொறிச்ச பிறகு நம்மளுக்கு உளுந்தப்பளம் இருக்கு. பானிபூரி போதுமா? போதாது போதாது போதாது. அந்த கரண்டியும் நான் 48 ரூபா அது மாதிரி 3 மாட்டில் வாங்கினேன். இந்த அப்பளம் பாக்குறீங்களா எவ்வளோ அப்பளம் வருது. என்னுடைய ரொட்டீன் வீடியோ நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வெங்காய அப்பளம் நான் நிறைய பொறிச்சு எடுத்துட்டேன். அது பாக்கெட்ல அந்த விலை பாருங்களேன், வெறும் 15 ரூபா தாங்க. 15 ரூபாய்க்கு இதோ ஷாம் கையில இருக்கு பாருங்க. தரமாட்டாங்க பொரிக்கும்போது ஒரே மொத்தமா அப்புறம் பொரிச்சு வச்சுக்கணும், அப்பதான் நம்மளுக்கு அது லாபம். அப்பப்போ எண்ணெய் ஊத்தி பொரிக்க முடியாதுல்ல. நம்ம ஸ்டோர் பண்ற அப்பளத்தை போட்டு வைக்கிற ஒரு ஹேர் கண்டெய்னர் கூட நல்லா இருக்கும், அப்பதான் அப்பளம் கூட ரொம்ப நாள் இருக்கும். இப்ப பானிபூரி பொரிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு அடுத்தது வெங்காய சிப்ஸ், அதுக்கு அடுத்தது உளுந்து அப்பளம் இருக்கு, நீட் அப்பளம் அதுவும் பொரிச்சு எடுக்கணும். வெங்காய சிப்ஸ் இப்ப காலி ஆயிடுச்சு. உளுந்தப்பளம் இப்போ வந்து பானிபூரி பொரிச்சாச்சு, அப்பளம் பொரிச்சாச்சு, வெங்காய சிப்ஸும் பொரிச்சாச்சு, அது எல்லாத்தையும் டப்பால் போட்டு வச்சிடலாம். எல்லாருமே பார்க்குற யாராவது பிளாஸ்டிக் சொல்லாதீங்க, இதுக்காக இந்த பானிபூரிக்காக அப்பளத்துக்காக என்னால் புதுசாக போய் எதுவுமே வாங்கிட்டு வர முடியாது. ஸ்டீல்லாம் எங்ககிட்ட இதுதான் இருக்குது, எல்லாராலையுமே எல்லாமே வாங்க முடியாது. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அவங்கவுங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அது பிளாஸ்டிக் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாருமே இந்த பழைய காலத்துல இதுதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் அது யூஸ் பண்ணக்கூடாது இது யூஸ் பண்ணக்கூடாது புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே மாத்திக்கிட்டே இருக்க தோணுது ஜனங்களுக்கு, மிச்சபடி ஒண்ணும் இல்லை. பானிபூரி நம்ம இவ்வளவு பொறிச்சிருக்கோங்க, அதுக்கு அடுத்தது வெங்காய சிப்ஸ் பொறிக்கும் போதே நான் பாதி சாப்பிட்டேன், அதுக்கு அடுத்துதான் கடாயில கொஞ்சம் இருக்கு, அடுத்தது உளுந்தப்பளம், அவ்வளவுதான். இது மட்டும் தான் இருக்கு, இது ரெண்டுமே இப்ப காலி பண்ணியாச்சு. என்ன வேணும் கேட்டேன்? ஃப்ரைட் ரைஸ்,
ஜோடிக்கு வருத்தம், காசு காலி ஆச்சுல. ஆனா உடம்பு நல்லா இருக்கும்னா சொல்றது, சாப்பிடணும்னு அது தெரியல பாவம். இது வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்ல தான் அந்த ஸ்பூன் இருக்கு. ஆனா பாருங்களேன், அந்த ஆவி பறக்குது ஹீட்டு, ஆனா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இது மாதிரி பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணலாம். தூக்கிதான் குடிப்பீங்களோ? வீக்கெண்டு மூட ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து சாம் வந்து சூப் குடிச்சிருக்காரு. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணுங்க. என்ன சொல்ல போகிறேன், கேணி தண்ணியை மாடு குடிக்கிற மாதிரி சொல்ல போகிறீங்க இல்லையா? எப்படிங்க இருக்கே? கேணி தண்ணி மாடு குடிக்கிற மாதிரி இருக்குது. ஆறட்டும், ஆறுனோடனே குடிங்க. சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கும். அந்த ஃப்ளேவரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொல்லலாம், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சூப் வந்து இதோடைய ரேட் வந்து 30 ரூபா. ஆனால் இதுமாரி எதுவுமே கிடைக்காது, 30 ரூபாய்க்கு கிடைக்காது. 30 ரூபாய்க்கு கிடைக்காது. இங்கே வந்து பல்காக எங்கேயாவது ஆர்டர் பண்ணி இது மாதிரி செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து சூப்பெல்லாம் இவ்வளோ 30 ரூபாய்க்கு அதிகமாக தர முடியும். இது ரெஸ்டாரண்ட் வியூ பாருங்கள். சாப்பிட்டோம் 7 மணிக்கெல்லாம் தூங்குறோம் அதனால சீக்கிரமா சாப்பிட்டோம் 7 மணிக்கெல்லாம் ரைட்டா 7 o'clock சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட போறேன். வந்தோடனே காமெடி அனுப்பிச்சு. நமக்கு அந்த சோளப்பொடி எல்லாம் மேல மஞ்சள் மஞ்சள் கலர்ல போடுவாங்கள, அது நான் கேட்டேன். அதெல்லாம் எல்லாம் சொன்னாரு, அது எல்லாமே டேஸ்டே இருக்காது அப்படி நான் சொன்னேன். ஆனா அது எல்லாமே செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க, குடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு காட்டுங்க. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் தலைக்கு சாம்பிராணி போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நான் இப்போ தலைக்கு குளிச்சது 7 மணி ஆயிடுச்சு, தலை காயாது. அதனால எனக்கு ஹெல்ப் பண்றது என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்றாரு. ஏங்க ஏதாவது 2-3 வார்த்தை சொல்லுங்க. இது வந்து ஹேர் ட்ரையர். இதெல்லாம் ஒரு ஹேர், இது ஒரு ட்ரையர். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்கும், தலையில புகை வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிளாக் எடுத்துட்டு இருக்கேன். யாபேஷனை பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் போடுறாரு, டிஷ்ஷு ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து நானும் நேற்று சொல்லிட்டு அண்ணன் கிட்ட வரேன்னு. நம்மளுக்கும் ஒரு வீடியோ கிடைக்கல, நம்ம பார்க்கலாம் அண்ணன் என்ன தான் பண்ணுறாருன்னு அப்படி. அதுக்காக தான் அவரோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அது என்ன டிஷ்ஷுன்னு தெரியும். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். என்ன பண்ணுறாரு கொஞ்சம் பார்த்துருக்கோம். நீங்கள் உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன பண்ணுறீங்க, இட்லி சிக்கி செட்டிலாம் வச்சுருக்காரு, என்னமோ செய்யறாருங்க, என்னன்னு தெரிலங்க. ஆனால் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் போனோம், ஆனால் என்ன டிஷ்ஷு தான் செய்கிறாருன்னு தெரில. முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தார். இட்லி முட்டை இட்லி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இல்லை தெரிச்சு இதோட கஷ்டம் எப்படி இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பாருங்க. ஆமாம், என்னண்ணா என்னமோ எடுத்து வச்சுருக்கீங்க.
உள்ள இருக்கும் எதுவும் அடியில் பார்த்த மாதிரி இருந்தது. இருக்கா? சாரி, கருவத்தில் எப்படி தான் இந்த ரெசிபி வீடியோலாம் போடுறாங்கன்னு தெரியல. இது பிராந்தி பாட்டில் மாதிரி இருக்குது. பிராந்தி பாட்டில் இல்லை, பாட்டில் மருந்தா? எதுக்குண்ணா இது? சளி மருந்து. லங்ஸில் இருக்கிற சளியெலாம் எடுக்கணும். எனக்கு ஒரே சளியாக இருக்கு. நான் கூட லங்ஸில் இருக்கிற சளியெலாம் எடுக்கிறோம். லங்ஸில் இருக்கிற சளி இருக்குமா? லங்ஸில் சளி சேராது. இல்லைங்க, மூக்கில் இருக்கிற சளி போனால் போதும்னு எனக்கு. ஆ, சளி போயிடும். லங்ஸில் சளி சேர்ந்துருந்தால் அது எடுக்கப்படும். ஒரு மூடி, ஒரு மூடி ஒரு ஸ்பூனு எப்படினாலும் நம்ம கணக்கு தான். ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கான்ட்டு. தயவுசெய்து இந்த மருந்தை யாரும் குடிக்காதீங்க. குடிக்கோ, பயங்கரமா இருக்குது. சும்மா நெஞ்சு சளியெல்லாம் எடுத்துருமா? எனக்கு உயிரே எடுத்துரும் போலக்குது. அப்படி இருக்குது. ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், இந்த மருந்தை காலேஜ் டைம்லேருந்து குடிச்சிட்டு தான் இருக்கேன். டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு தான் இருக்குது. எனக்கு இப்போ கூட ரீசெண்டாக கோல்டு இருந்தது. இது குடித்த பிறகு என் லங்ஸ்லேயும் நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அந்த சளி அடைப்பு இல்லை, மற்ற எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது நல்ல மருந்து தான். நல்ல மருந்து தாங்க. எனக்கு தாங்க ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அண்ணன் டிஷ்ஷு செஞ்சு முடிச்சுட்டா இருக்கோம். வழியா சூப்பராக எனக்கு ஜூஸ் போடுறதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எனக்கு ஜூஸ் நல்லாவும் வராது. எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் ஷாம் தான் போட்டு தருவாங்க. இப்போ வந்து நான் மாதுளப்பழம் ஜூஸ் குடிக்க போகிறேன். பால், சுகர், அப்புறமா மாதுளப்பழம், அவ்வளோதான். ஹாய். ஹாய் சொல்லுங்கங்க. ஹாய். ஷாம் வந்து நைட்டு ஷிஃப்ட்டு போகணும், அதனால் கிளம்பிட்டாங்க. நான் எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லவே இல்ல. நான் வந்து மறுபடியும் ஜாப்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். 1st இருந்து போயிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு என்னால வந்து வீடியோ வந்து போட முடியாம போனதுக்கு காரணம் அதுதான். எல்லாருமே மன்னிச்சிடுங்க. சரி, ருட்டீன் வீடியோவில் சொல்லிக்கலான்ட்டு சொல்லலான்ட்டு சொல்கிறேன். 7 ஆயிடுச்சு. திரும்பியும் ஜாப் கண்டினியூ பண்ணிட்டு நம்ம வீடியோவும் பார்க்கலாம், உங்களையும் பண்ணலாம். கொஞ்சம் டைம் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். எனக்கு ஹெல்ப் பண்ண என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் இருக்க போய் எனக்கு எல்லாம் ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து ஜூஸ் போட்டு தந்துட்டு அவங்க இப்போ நைட் ஷிஃப்ட் போயிடுவாங்க. இப்போ வந்து ஷாம் வந்து ஜூஸை வந்து வடிகட்டிகிட்டே இருக்காங்க. இது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த மாதுளை பழத்துலேயே நல்ல ஒரு ரெட் கலருங்க. அது குடிச்சிட்டு இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ. நிறைய பேர் நீ ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறேன்னு கேட்குறாங்க. ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, பீரோ இருக்குது, டிவி இருக்குது. ஆனால் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். இதோ ஃப்ரிட்ஜை பாருங்கள், கலர் நல்லா இருக்கா? எங்களுடைய ஃப்ரிட்ஜ் கலர் ஃப்ரிட்ஜ் ஏன் காட்டலாம் தெரியுமா? உள்ள ஒரு பாத்திரமாக இருக்குது. போலாம்.